ரசிக்கிறவங்க பாருங்க, பார்க்குறவங்க சேனலாக மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு காளான் மிளகு தொக்கு வறுவல் தான் பண்ண போகிறோம். நிறைய காளான் நம்ம ஃப்ரை பண்ணி பார்த்துருப்போம், மசாலா போட்டு பார்த்துருப்போம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் திண்டுக்கல் காளான் சரிங்களா, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மஷ்ரூம் காளான் நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு. தேவையான அளவு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவு மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு. ஏன்னா மிளகு வந்து ரொம்ப முக்கியம், அதனால் இது காளான் மிளகு தொக்கு மசாலாட தொட்டு கண்டிப்பாக மிளகு இருக்கணும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சு கருவேப்பிலையும் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் டிஷ் செஞ்சு போகிறோம். அதுவும் சண்டே இன்றைக்கி வெஜ்ஜின்ற தொட்டு இன்றைக்கி நான்வெஜ் மாதிரி ஒரு சமையலை வெஜ்ஜில் பண்ண போகிறோம். நீங்களும் வாங்க, மறக்காமல் பாருங்கள், சாப்பிட்லாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா எண்ணெயில் பொறிட்டோம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சது, வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுக்கலாம். புளிஞ்சு இல்லை, வறுத்து எடுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்ச பூண்டு இஞ்சி பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். நல்லா வறுக்கலாம் பொன்னிறமா, அந்த வாசனை போகிற அளவுக்கு பச்சை வாசனை. கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா, மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கி நல்லா நல்லா மசாலா இறங்கியிருக்கு பாருங்கள். நல்லா இது மாதிரி நல்லா எண்ணெயில் விட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம்தான் நம்ம நறுக்கி வச்ச காளானப்போ போட போகிறோம் சரிங்களா. எப்படி இந்தளவுக்கு பாருங்க மசாலா. ஓகே, இப்போ நம்ம காளான போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கலாரி விட்டுக்கலாம். மசாலா காளான் கூட நல்லா உள்ளே இறங்கி அந்த சாப்ஸ் எல்லாம் உள்ளே போச்சு அப்படின்னா அந்த பெப்பர் காளான் மசாலா எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தூவிக்கலாம். எல்லாம் செஞ்சாச்சு. இதில் ஹைலைட்டு என்னன்றது உங்களுக்கு தெரியும். என்னடா எனக்கு தெரியும், நீ செய்யறது நீ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது என்ன சொல்லியிருக்கேன், காளான் பெப்பர் மசாலான்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், பெப்பர் ப்ளஸ் சோம்பு சரிங்களா. இதுதான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் மெயின் டிஷ். இப்போ தான் பூர்த்தி ஆகுது இந்த காளான். இப்போது இந்த காளான் பெப்பரோடு சேர்ந்தும் போது இது தாங்க பெப்பர் காளான் மசாலா இப்போ ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். இதுதாங்க வேறு ஒன்றும் கிடையாது. பெப்பரை சேர்த்தோம், சோம்பை சேர்த்தோன்னா இது தான்
பெப்பர் காளான் மசாலா, இதுவும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சளி இரும்பல் ஏதாவது இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு கேட்கும். வெஜ்ஜில் ரொம்ப ஃபேமஸ், வீட்லேயும் ரொம்ப ஃபேமஸ், எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. இந்த பாருங்க எப்படி ஓடுது பாருங்க, இந்த ஃப்ரான் மாதிரியே இருக்கு பாருங்க. எல்லா மசாலா செஞ்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு போட்டு நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், டேஸ்ட்டு ருசி எல்லாம். அந்த காளான் பெப்பர் மசாலா எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா நெருக்கு மிளகு அப்படியே உள்ளே இறங்கு தொண்டிக்குள்ளன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு. செம்ம இதுங்க, சூப்பராக உண்மையிலே சும்மா சொல்லலை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்காக. பாய்.